ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்னும் சில தினங்களில் ஹஜ் பெருநாளை அடைய இருக்கக்கூடிய நம்மவர்களுக்கு ஒட்டகத்தை குர்பானி கொடுப்பதற்கு தமிழகத்திலே இடமில்லை என்கிற ஒரு சொத்தை காரணத்தை முன்வைத்து ஒட்டகம் குர்பானி கொடுக்க இடைக்கால தடை என்கிற ஒரு உத்தரவை நீதிமன்றம் என்கிற பெயரிலே அதிலே நீதிபதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் தீர்ப்பாக அளித்திருக்கிறார்கள். இதனுடைய வழக்கினுடைய பின்னணியை நீங்கள் சற்று கவனிக்க வேண்டும். 2015 ஒட்டகத்தை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி 3 வழக்குகள் போடப்படுகிறது. அந்த வழக்கினுடைய பின்னணி என்னவென்றால், மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மிருக நல வாரியம், அந்த மிருக நல வாரியத்தில் இருந்து அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்படுகிறது. இதுதான் துவக்கம். 3 பேர் வழக்கு போட்டான்னு சொன்னா, 3 பேர் நீதிமன்றத்துக்குள்ள நுழைஞ்சான்னு சொன்னா, சும்மா நுழையல, அங்க இருந்து பாஜக இயக்குறான். அவன் என்ன வேலையை பார்க்கிறான்னு கேட்டா, மிருக நல வாரியம் என்பது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அதில் இருந்து ஒட்டகத்தை குர்பானை கொடுப்பதற்கு தடை விதிக்க வேண்டும், அனுமதிக்க கூடாது என்ற ஒரு உத்தரவை அவர்கள் கொடுக்கிறார்கள். அதுக்கு அந்த உத்தரவு அந்த சுற்றறிக்கை வந்த பிறகு 3 வழக்குகள் போடப்படுகிறது. கடந்த ஹஜ் பெருநாள் காலகட்டத்திலும் பெருநாளை நெருங்கக்கூடிய நேரத்தில் ஒட்டகம் குர்பானை கொடுக்கப்படுமா இல்லையா என்கிற ஒரு பதற்றமான ஒரு சூழலை ஏற்படுத்தினார்கள். பின்னாடி ஒட்டகம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துவிட்டது. வழக்கு ஒத்திவைப்பு என்று சொன்ன காரணத்தினால் சென்ற ஆண்டு எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்ப இந்த ஆண்டு கரெக்டா ஹஜ் பெருநாள் நெருங்கக்கூடிய நேரத்தில் இந்த உத்தரவை போட்டு பெருநாள் தினத்திலே ஒரு பதற்றமான ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்கு இவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அந்த வழக்கு போட்டவர்கள் 2 காரணங்களை சொல்லி வழக்கு போடுகிறார்கள். ஒட்டகத்தை நாம் குர்பானி கொடுக்க கூடாது, தடை விதிக்க வேண்டும் என்று சொல்லி பாஜகவால் தூண்டிவிடப்பட்டவர்கள் 2 காரணங்களை சொல்லி அவர்கள் வழக்கு பதிவு செய்கிறார்கள். ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய நாட்டிலே மிருகவதை தடை சட்டம் என்கிற ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தின் பிரகாரம் மிருகங்கள் வதை செய்யப்படுவது என்பது அதிலே தடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் குர்பானி என்கிற பெயரிலே செய்கின்ற இக்காரியம் மிருகத்தை வதை செய்யக்கூடியதாக இருக்கிறது, எனவே அதனால் ஒட்டகத்திற்கு அனுமதி கொடுக்க கூடாது என்று சொல்லி ஒரு சாரா வழங்கப்படுகிறார்கள். நாம் கேட்கிறோம், குர்பானி கொடுப்பது அந்த நாளிலே முஸ்லிம்கள் கடமையை நிறைவேற்றுவதற்காக ஆடு மாடு ஒட்டகம் கொடுப்பது அது ஒரு கொடூரமானது, மிருக வதை இதுதான் நாங்கள் வழக்கு போடுவதற்கு காரணம் என்று சொன்னால், ஏனைய சமுதாயத்தினர் ஆன்மீகத்தின் பெயரால் வழிபாடு என்கிற பெயரினால் அவர்கள் மிருகத்தை வெட்டுவது கிடையாதா, பலி கொடுப்பதே கிடையாதா, எவரும் வழிபாடு என்கிற பெயரிலே இது போன்ற பலியிடக்கூடிய சம்பவத்தை செய்யாத நிலையிலே முஸ்லிம்கள் மாத்திரம் ஒரு வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் விலங்கினை அறிக்கிறோம் என்று சொன்னால் கூட ஒரு அறிவுக்கு பொருந்தும். நீங்க கோயில்களில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடூரம் தான், வதை செய்வதுதான் தடை செய்வதற்கு காரணம், அதற்குத்தான் வழக்கு போட்டோம் என்று சொன்னால் கோயில்களில் நடைபெறுகிறது. கோழி சேவல்களை எல்லாம் எந்த அளவிற்கு கடித்து துப்புவார்கள், அதனுடைய கழுத்தை கடித்து துப்பக்கூடிய அளவிற்கு சம்பவங்கள் நடைபெறுகிறது. ஆடு மாடுகள் வெட்டப்படுகிறது, ஆயிரக்கணக்கான ஆடுகளும் மாடுகளும் ஒரு பெரிய மைதானத்திலே நிற்கப்பட்டு பெரிய பெரிய வாள்களால் அதனுடைய பிடரி துண்டிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டுதானே இருக்கிறது. அப்ப எப்படி இதை வதை என்று சொல்ல முடியும்? மற்றவர்கள் இதை செய்து கொண்டு இன்னும் வழக்கு போட்ட சமுதாயத்தில் இதை செய்து கொண்டு எவன் நமக்கு எதிராக வழக்கு போடுகிறானோ அந்த சமுதாயத்திலேயே இது போன்ற வழக்கு வழிபாடுகளை செய்து கொண்டு பலி கொடுக்கக்கூடிய காரியத்தை செய்து கொண்டு நாம் மிருகவதை செய்கிறோம் என்று சொல்லி நம்மை வதை என்று சொல்லுகிறான். இதை கூட பார்க்கணும், இதுல எந்த வதையும் இல்லை. மிகப்பெரிய அளவில் ஆய்வுகள் நடத்தப்பட்டிருக்கிறது. இறைச்சிக்காக உணவுக்காக மிருகங்கள் வெட்டப்படுவதும் வழிபாட்டிற்காக மிருகங்கள் வெட்டப்படுவதும் கொல்லப்படுவதும் பல முறைகளில் நடைபெறுகிறது. இஸ்லாமியர்களுக்கு என்று படைத்த இறைவன் அற்புதமான ஒரு வழிமுறையை கொடுத்திருக்கிறான்.
மற்றவர்கள் என்ன செய்வாங்க? மிருகத்தை அடிச்சு கொள்வாங்க. இறைச்சிக்காக எடுப்பதாக இருந்தால் அடித்துக் கொள்வார்கள், தண்ணீரில் மூழ்கடித்துக் கொள்வார்கள், சாக்கில போட்டு அடிச்சு ரத்தம் வரக்கூடிய அளவிற்கு அடிப்பார்கள். இப்படி கண்டபடி கழுத்தை துண்டிப்பார்கள். பல முறைகளில் அவர்கள் மிருகங்களை கொல்லக்கூடிய வேலைகளில் ஈடுபடுவார்கள், இறைச்சிக்காகவோ வழிபாட்டிற்காகவோ. இஸ்லாமிய சமுதாயத்தில் எந்த மாதிரி வழிமுறை இறைவன் சொல்லி கொடுத்திருக்கிறான் கேட்டால், மிருகத்தை வெட்டக்கூடிய நேரத்தில் கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்துங்கள், அதனுடைய கழுத்து பகுதிகளில் தான் வெட்டப்பட வேண்டும். அப்படி வெட்டப்படுகின்ற பொழுது அந்த கூர்மையான ஆயுதத்தின் காரணமாக அந்த மிருகம் வேதனை செய்யப்படக்கூடாது என்று சொல்லி அற்புதமான ஒரு சட்டத்தை இறைவன் கொடுத்திருக்கிறான். இன்று ஏராளமான ஆய்வுகள் நடைபெறுகிறது. ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம், ஹெனோவா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் ஆய்வு செய்து மிருகங்கள் வெட்டப்படுகின்ற பொழுது எந்த முறையில் வெட்டப்படுகிற பொழுது அது எந்த விதமான வேதனையும் இல்லாமல் மிக லேசான முறையில் அது உயிர் பிரிகிறது என்று சொல்லி ஆய்வு செய்கிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தமான மார்க்கம் என்பதை நிரூபித்து காட்டுகிறார். அவன் ஆச்சரியப்பட்டு சொல்றான், இஸ்லாமிய முறையிலே அறுக்கப்படுகின்ற நேரத்திலே அந்த மிருகத்திற்கு எந்த விதமான வேதனையும் இல்லை, பாதிப்பும் இல்லை என்று உலகத்திற்கு அறிவித்து தந்திருக்கிறான். இவன் நம்மளை பார்த்து சொல்றான், வதை செய்கிறோம். ஏண்டா நீ எல்லாம் வதையை பத்தி பேசலாமா? மாட்டை பசுவை பாதுகாக்கிறோம் என்கிற பெயரிலே என் இஸ்லாமிய சமூகத்தை வட மாநிலங்களிலே அழித்துக் கொண்டிருக்கிறாயே. தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்லி தலித்து சமுதாய மக்களை அழித்துக் கொண்டிருக்கிறாயே. நீ எல்லாம் வதையை பத்தி பேசிட்டு இருக்கிற, வதைகளை எல்லாம் மனித உயிர்களை எல்லாம் கொல்லக்கூடிய அளவிற்கு இவர்கள் சென்று கொண்டு ஏதோ மிருகத்தின் மீது இவர்களுக்கு இரக்கம் இருப்பது போல ஒரு பொய்யான வேஷத்தை இவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது என்னவா, நம்முடைய நாட்டில் FSSAI என்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது, உணவு தரக்கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு அமைப்பு. அவன் தான் தீர்மானிக்கணுமா நாம் என்ன உணவு உண்ண வேண்டும் என்று சொல்லி. அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த துறை தான் உணவுகளை தீர்மானிக்கக்கூடிய துறை, எந்த விலங்கை சாப்பிடலாம். அதுல ஒட்டகம் வரவில்லை என்று சொல்லி ஒரு காரணம் சொல்றான். அந்த அரசினுடைய அந்த கட்டுப்பாடு இருக்கிறது, உணவு கட்டுப்பாடு துறை. அது இறைவனுக்காக செய்கின்ற வழிபாட்டிற்காக அமைக்கப்பட்ட துறை கிடையாது. அவன் எதுல தலையிடலாம் தெரியுமா? மிருகங்கள் வெட்டப்படுவதும் விற்பனை செய்யப்படுவதும் ஏற்றுமதி செய்யப்படுவதும் அதனுடைய தரம் சரியாக இருக்கிறதா தரம் கெட்டு போயிருக்கிறதா என்பதை கண்காணிப்பதற்கு தான் இந்த துறையை தவிர அவனுக்கு நாங்க எதை வழிபாட்டுக்காக அறுக்க வேண்டும் என்று தீர்மானிப்பதற்கு உண்டான அதிகாரம் பெற்றவர்கள் கிடையாது. இந்த இரண்டு பிரிவுல தான் வழக்கு போடப்படுகிறது. இந்த பிரிவில் வழக்கு போடுகின்ற பொழுது அந்த எந்த என்ன குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது, என்ன காரணம் வைக்கப்படுகிறதோ அந்த காரணத்திற்காக எந்த தீர்ப்பும் சொல்லப்படல. இந்த பாசிச பாஜகவை திருப்திப்படுத்துவதற்காக உயர் நீதிமன்ற நீதிபதியாக தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடியவர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பாரபட்சமான சட்டவிரோதமான தீர்ப்பு எந்த அளவிற்கு மோசமானது என்று சொன்னால், நம் தேசத்தினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை தகர்க்கக்கூடிய விதத்தில் அவர் கொடுத்திருக்கிறார். மதச்சார்பின்மையை தூக்கி போட்டு உடைக்கும் விதத்தில் கொடுத்திருக்கிறார். நம் நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டம் இருக்குல்ல, நல்லா தெரிஞ்சுக்கங்க. பூச்சாண்டி காட்டுறான், நீதிமன்றத்திற்கு எதிராக போராட்டமா, நீதிபதிகளுக்கு எதிராக போராட்டமா? அடே, அஞ்சுவதும் அடிபணிவதும் படைத்த ரப்பல் ஆலமீனுக்கு மட்டும்தான். நீ கருப்பு கோட்டை போட்டு நீதிபதியாக இருந்துகிட்டு எங்கள் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கக்கூடிய கடமைக்கு எதிராக நிற்பாய் என்று சொன்னால் எங்களுக்கு நீ கால் தூசுதான். என்னன்னா, நல்லா தெரிஞ்சுக்கங்க, அரசியல் அமைப்பு சட்டம் உங்க ஒவ்வொருத்தருக்கும் உரிமை கொடுத்திருக்கு. இந்த நாட்டில் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரஜையும் தத்தமது மத நம்பிக்கையின்படி தம்முடைய வழிபாடை அவர்கள் அமைத்துக் கொள்ளலாம். நம் நாட்டினுடைய செக்ஷன் சொல்லுது, ஆர்டிகல் 25 சொல்லுது, அரசியல் அமைப்பு சட்டம் ஆர்டிகல் 25, ஒவ்வொரு மதத்தவரும் தம்முடைய மத நம்பிக்கையின்படி செயல்படலாம் என்று சொல்லுகிற பொழுது நீதிபதி என்று சொல்லி மக்கள் இவர்களை எந்த அளவிற்கு நம்பிக்கையோடு அமர வைத்திருக்கிறார்கள். தீர்ப்பு அளிக்கக்கூடிய நீ என்ன செய்யணும், பாசிச கண்ணாடி போடக்கூடாது, சட்ட புத்தகத்தை பார்க்கணும், அரசியல் அமைப்பு சட்டத்தை பார்க்கணும், சட்டம் இயற்றப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்களை பார்க்கணும். சட்டத்தின்படி தீர்ப்பு கொடுத்தால் நாம் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் இந்த அக்கிரமக்காரர்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, அங்க எழுதி வச்சிருக்காங்க பாருங்க போர்டு, பிசிஏ ஆக்ட். இதுவெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது என்னன்னு கேட்டா, பிசிஏ ஆக்ட் என்று சொன்னால் மிருகவதை தடுப்பு சட்டம்.
மிருகத்தை வதை செய்வதிலிருந்து பாதுகாப்பதற்கு என்று பிசிஏ ஆக்ட் ஒரு சட்டம் வச்சிருக்காங்க. இந்த சட்டத்தின்படி செக்ஷன் 28 சொல்லுகிறது, மத நம்பிக்கையின் அடிப்படையில், நல்லா கவனிச்சுக்கங்க, மத நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு பிராணி பலி கொடுக்கப்பட்டால் அது எந்த பிராணியாக இருந்தாலும், எனி அனிமல்ஸ், எந்த பிராணியாக இருந்தாலும் அதற்குள்ளே சட்டம் நுழையாது. அது அவனுடைய நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம், அவனுடைய ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயம், அவனுடைய பக்தி சம்பந்தப்பட்ட விஷயம், வழிபாட்டு உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம். அதற்குள்ள இந்த எஃப்எஸ்எஸ்ஏ என்பதெல்லாம் கொண்டு நுழைக்க முடியாது. உணவு கட்டுப்பாடு, தர கட்டுப்பாடு, இது எல்லாம் அதுக்குள்ள நுழையாது என்று இந்த நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய சட்டத்தின்படி கூட இவன் தீர்ப்பளிக்க மாட்டான். தீர்ப்பு எப்படி சொல்லுவாரா? மேல இருந்து பாஜக எப்படி உத்தரவு போடுதோ அந்த உத்தரவின்படிதான் தீர்ப்பு கொடுப்பாராம். அப்ப இது அப்பட்டமாக அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக, இந்த நாட்டிலே கடைபிடித்து வருகின்ற மதச்சார்பின்மைக்கு எதிராக இவ்வளவு ஒரு குரோதத்தோடு இஸ்லாமியர்கள் இவ்வளவு புனிதமாக நிறைவேற்றக்கூடிய இந்த கடமைக்கு எதிராக இவர்கள் தீர்ப்பளிக்கிறார்கள் என்று சொன்னால், இது போன்ற நீதிபதிகளை நீங்கள் இனம் கண்டுகொள்ள வேண்டும். நீதிபதி நீதிபதி என்று சொல்லி ஏதோ தேவலோக தூதர்கள் மாதிரி கொண்டு போய் வைக்கிறான், அவனை கடவுள் மாதிரி பார்க்கிறான். நீதிமன்ற நடவடிக்கை யாருக்கேனும் வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்க, மனிதர்கள் மாதிரி நடத்துறது இல்ல. அவர் வந்தாருன்னா மத்தவெல்லாம் என்னமோ கால் தூசு மாதிரி என்னங்கடா அவருக்கு உண்டான மரியாதை என்று சொன்னால், நாங்கள் கொடுக்கக்கூடிய வரிப்பணத்தின் மூலமாக கொடுக்கக்கூடிய சம்பளத்திற்கு அவர் எங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டாமா? எல்லாரையும் பார்த்தா ஒரு குப்பை மாதிரி, டஸ்ட்பின்னுக்கு தள்ளுற மாதிரி தள்ளுவாங்க, எல்லாம் தள்ளிப்போம் என்று சொல்லி அந்த அளவிற்கு ஒரு தேவலோக தூதர்கள் போல, அவர் வாயிலிருந்து என்ன உதிர்ந்துட்டாலும் அப்படியே எல்லாரும் கட்டுப்பட்டு போகணும் போல. கட்டுப்படுற லட்சணத்திலேயே நீதிபதிகள் இருக்கிறார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், நீதிபதிகளுடைய தீர்ப்பு எப்பொழுது தடம் புரணும் என்று சொன்னால், முஸ்லிம்களுக்கு எதிராக என்று சொன்னால், தலித் மக்களுக்கு எதிராக என்று சொன்னால், அவங்க நீதி தேவதை என்று ஒன்று வைத்திருக்கிறார்களே, அந்த நீதி தேவதை அம்மாவுடைய கண் கட்டப்பட்டிருக்கும். எதுக்கா? பணக்காரன் தெரியாது, ஏழை தெரியாது, செல்வாக்குள்ளவன் தெரியாது, சாதாரணமானவன் தெரியாது, எல்லாம் மறைக்கப்பட்டு நியாயமான தீர்ப்பு வழங்குவதற்காக என்று சொல்வார்களே. முஸ்லிம்கள் என்று சொன்னால் அந்த கட்டு அவிழ்க்கப்படும். தலித் என்று சொன்னால் கண்ணில் போட்டிருக்கக்கூடிய கட்டு அவிழ்க்கப்படும், கண்ணாடி போடப்படும். முஸ்லிமானி என்று பார்த்து தான் நீதி தேவதை, இவர்கள் வைத்திருக்கக்கூடிய நீதி தேவதை தீர்ப்பளிக்கக்கூடிய நிலைமையில வச்சிருக்கிறாங்க. அதற்கு சில உதாரணத்தை சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். 1968 ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில், இப்பொழுது நாகை மாவட்டம், நாகை மாவட்டத்தில் கீழ் வெண்மணி என்கிற ஒரு கிராமம், வரலாற்றிலே மிக மிக மோசமான சம்பவம் நடைபெற்ற ஒரு கிராமம் கீழ் வெண்மணி கிராமம், 44 தலித்துகளை வீட்டோடு வைத்து எரித்தார்கள். செஞ்சவன் யாரு? மிராசுதாரன் செஞ்சான், தலித்து என்பதற்காக செஞ்சான். கொத்தடிமைகளாக அவர்கள் நடத்தப்படுகின்ற பொழுது, கொத்தடிமையிலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும் என்று குரல் எழுப்பியதின் காரணமாக 19 பெண்கள், கிட்டத்தட்ட 20 குழந்தைகள், 5 ஆண்கள் என்று சொல்லி 44 நபர்களை ஒரு வீட்டில் வைத்து தீ வைத்து கொளுத்தப்பட்ட சம்பவம். கேட்கும்போது நெஞ்சு பதறுது. தலித்தாக பிறந்தது அவருடைய பாவமா? நீ தாழ்த்தப்பட்டவன் என்று முதிரை குத்தியது அவருடைய பாவமா? மிட்டா மிராசுதாரர்கள், ஜமீன்தாரர்கள், அந்த நிலத்திற்கு சொந்தக்காரர்கள் இந்த சம்பவத்தை செய்தார்கள். வழக்கு நீதிமன்றத்திற்கு போகுது, நீதிபதி விசாரிக்கிறான். நீதிபதியாக அவன் இருப்பானா என்று நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். அவன் அளித்த தீர்ப்பை பார்த்து இனத்திரமா தீர்ப்பு கொடுத்தான். வழக்கை விசாரித்து விட்டு யாரெல்லாம் குற்றவாளிகள் என்று அந்த குற்ற பத்திரிகையில் இருக்கிறதோ அத்துணை பேரும் விடுதலை. 44 உயிர்களுக்கு ஒன்றும் கிடையாது, 20 குழந்தைகள் கதறி கதறி எரிக்கப்பட்டுச்சு, ஒன்றும் கிடையாது. குற்றவாளி அத்தனை பேருக்கும் விடுதலை. என்ன தெரியுமா சொல்லி விடுதலை கொடுத்தா? மிராசுதாரர்கள் இது மாதிரியான காரியத்தில் ஈடுபட மாட்டார்கள். அதுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா சொன்னா, அவங்க எல்லாம் கார் வசதியோட இருக்கிறாங்க. இப்படி இருக்கு தீர்ப்பு. இன்னைக்கு போய் பாருங்க, மகிழ் உந்து வைத்திருக்கிறார்கள், கார் வைத்திருக்கிறார்கள், வசதி வாய்ப்போடு இருக்கிறார்கள். இவங்கள எண்ணெயை கொண்டு போயிட்டு எண்ணெயை ஊத்தி பத்தி வைக்க பத்த வைக்கிறதெல்லாம் சாத்தியமே இல்லை. சொல்லுவாங்கல்ல, வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டாண்டா, அது மாதிரி பணக்காரன் கொலை செய்ய மாட்டாண்டா, கார் வச்சிருக்கிறவன் எரிக்க மாட்டாண்டா. அட அயோக்கியர்களா, இதை நீங்கள் உங்களுடைய சட்ட புத்தகத்தில் இருந்து சொல்ல முடியுமா?
முஸ்லிம்கள் என்று சொன்னார் அப்படியே அதே மாதிரி பாரு மாறும். பாபர் மசூதி வழக்கு முஸ்லிம்கள் தம்முடைய உரிமைக்காக பல ஆண்டு காலம் போராடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மூணா பங்கிட்டு கொடுக்கிறாங்க தீர்ப்பை. மூன்றாக பங்கிட்டு 2011 அலகாபாத் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது. அப்பொழுது கடுமையாக எதிர்த்து நாம் மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை நாம் நடத்தினோம். என்னடா இது தீர்ப்பு? அந்த சொத்து பாபர் மசூதி நிலம், அந்த நிலம் இவர்களுக்கு சொந்தம், அவர்களுக்கு சொந்தம். ஆவணத்தின் அடிப்படையில், அனுபவ பாத்தியத்தின் அடிப்படையில் அப்படியே கூடுற தீர்ப்பு. இது என்ன தீர்ப்பு? மூன்றா பங்கிட்டு அப்பொழுது சட்டம் படித்த மேதாவிகள் நீதிபதிகள் கூட கெண்டல் அடித்தார்கள். குரங்குதான் இப்படி தீர்ப்பு கொடுக்கும், சட்டம் படித்த நீதிபதி கொடுக்க மாட்டான். அப்பத்தை பங்கிடுவது போன்று மூன்றாக பங்கிடக்கூடிய இந்த முறையெல்லாம் சட்ட புத்தகத்தில் கிடையாது என்று சொல்லி அன்று அது விமர்சிக்கப்பட்டது. இன்று வரையிலும் தீர்வு கிடைக்காமல் இருக்கிறது. மூணா பிரிச்சு கொடுக்க வேண்டும் என்று உன் புத்தி போகிறது என்று சொன்னால் இது சட்டத்தின்படி கொடுத்த தீர்ப்பு அல்ல. அதனால் தான் கடுமையான எதிர்ப்பை அந்த தீர்ப்பு சந்தித்தது. பாராளுமன்றம் தாக்கப்படுகிறது. அசல் குருக்கு தூக்கு என்கிற பெயரிலே படுகொலை நிகழ்த்தப்படுகிறது. ஒரு சாட்சியும் இல்லை. அசல் குருக்கு குற்றவாளி என்று நிரூபணம் செய்வதற்கு எந்த விதமான சாட்சியும் இல்லை. ஒரு சாட்சியும் இல்லை என்று சொன்னால் என்ன பண்ணுங்க நீதிபதி? இவருக்கு எதிராக குற்றம் நிரூபிக்கப்படவில்லை, இவர் விடுதலை என்று சொல்லணும்ல, வாயிலிருந்து வராதா? ஒரு முஸ்லிம் பிடிபட்டான் என்று சொன்னால் அவன் விடுதலையாகி வெளியே போயிடக்கூடாதா? என்ன பண்றான்? சட்ட புத்தகத்தில் இல்லாத, அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லாத கலெக்டிவ் கான்சைன்ஸ், கூட்டு மனசாட்சி. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்துறை மக்களுடைய உள்ளங்களை இவன் கண்ணாடி போட்டு பார்த்தானா? அவனுக்கு தெரிஞ்சிச்சான் கூட்டு மனசாட்சி சொல்லுது, அப்சல் குரு தூக்கிலே தான் போடப்பட வேண்டும் என்று கூட்டு மனசாட்சி சொல்லுது என்று இந்த வார்த்தையை சொல்லி உனக்கு இந்த நாட்டிலே எவ்வளவு உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தால் கூட்டு மனசாட்சி என்று சொல்லி ஒரு தூக்கப்பட முடியும்? அவன் குடும்பத்தாருக்கு கூட தகவல் கொடுக்காம காதோடு காது வச்சு அந்த படுகொலையை உன்னால் அரங்கேற்ற முடியும்? பாருங்கள் நீதிமன்றங்களையும் நீதிபதிகளுடைய போக்குகளையும். அதே போல யாக்கூப் மேமன் தூக்கிலிடப்பட்டார். மும்பை தொடர் குண்டு வெடிப்பு சம்பவத்தில் அவர் குற்றவாளி என்று சொன்னார்கள். ஆனால் அந்த வழக்கை விசாரித்த அதிகாரிகள் சொல்லுகிறார்கள், யாக்கூப் மேமன் குற்றவாளி அல்ல. அந்த யாக்கூப் மேமன் பாகிஸ்தானுடைய பல்வேறு செய்திகளை நமக்கு சொன்னார். நம் நாட்டிற்கு தேவையான பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பல்வேறு ரகசியங்களை அவர் இந்த நாட்டினுடைய நலன் கருதி சொன்னார். அப்படி இந்த வழக்கிலே எல்லா வகையிலும் ஒத்துழைத்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் எந்த விதமான தொடர்பும் இல்லாத யாக்கூப் மேமன் படுகொலை செய்யப்படுகிறார். கூட்டு மனசாட்சி என்கிற பெயரிலே படுகொலை செய்யப்படுகிறார். அப்பொழுது அந்த யாக்கூப் மேமன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவர் மும்பை நிழலுலக தாதா என்று சொல்லி தாவூத் இப்ராஹிம் என்று சொல்வார்களே, அந்த தாவூத் இப்ராஹிமுடைய கூட்டாளியாக இருக்கக்கூடிய டைகர் மேமனுடைய சகோதரர். அப்ப யாக்கூப் மேமன் சொன்னார், பல ஆண்டு காலம் சிறைவாசத்தில் இருந்தார். நடுத்தர வயசுல உள்ள போனவர் வயோதிய பருவத்திலே கொல்லப்படுகிறார். கூட்டு மனசாட்சி என்று கொல்லப்படுகிறார். சட்டத்திற்கு புறம்பாக கொல்லப்படுகிறார். அவர் சொன்ன வார்த்தை, நான் டைகர் மேமனுக்கு உடன் பிறந்தவன் என்று சொல்லி என தூக்கில போனேன். ஆனால் இந்த தேச மக்களை குண்டு வச்சு கொலை பண்ண, நான் ஒரு படுகொலையாளி, நான் ஒரு கொலைகாரன், தீவிரவாதி என்று சொல்லி என்ன போடாத, ஏனால் என் மீது எந்த விதமான தீவிரவாத குற்றமும் நிறுவனம் செய்யவில்லை என்று சொல்லி அந்த அளவிற்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறாரே. படுகொலை செய்தீர்களே, சட்டத்திற்கு புறம்பாக செய்தீர்களே, இதே கருப்பு கோட்டு தீர்ப்பு கொடுத்ததே. என் அருமை சமுதாய மக்களை பாருங்கள், மற்ற தீர்ப்பு என்று சொன்னால் வருஷ கணக்கில் ரொம்ப துல்லியமாக அந்த விசாரணை இந்த விசாரணை என்று சொல்லி அவ்வளவு பார்க்கக்கூடிய நீதிமன்றங்கள் இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் போற போக்களை கொடுக்கிறான். ஒட்டகத்தில் தடை சட்டப்படி கொடுக்க முடியுமா? முகாந்திரம் இருக்கா? என்ன வழக்கு போட்டிருக்கிறார்கள்? இன்னைக்கு நம்ம என்ன காரணத்தை சொல்றோம்? அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. அவனுக்கு எதிராக எதையாவது சொல்லணும். முஸ்லிம் நிம்மதியாக பெருநாளை கொண்டாட கூடாது. நாங்கள் இங்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். ஏனைய சமுதாயத்திலே வழிபாட்டிற்காக அவர்கள் பிராணிகளை அறுக்கிறார்களே, அது போன்ற இஸ்லாமியர்கள் அறுக்கவில்லை. அவன் பாட்டுக்கு ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான ஆடுகளையும் மாடுகளையும் வெட்டி அழுகும் நிலையில் தூக்கி போட்டுட்டு போறாங்க. அது அவர்களின் நம்பிக்கை. அவர்களின் நம்பிக்கைக்குள்ளே நான் வர விரும்பவில்லை. ஆனால் இஸ்லாமியர்கள் அறுக்கக்கூடிய அந்த குர்பானி இருக்கிறதே.
ஏகத்துவத்தினுடைய தந்தையாக இருக்கக்கூடிய இறை தூதர்களில் ஒருவரான நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு வழிமுறை. அந்த இப்ராஹிம் நபிக்கு இறைவன் பல்வேறு விதமான சோதனைகளை கொடுத்தான். அதில் ஒரு சோதனை தன் பிள்ளையை அறுத்து பலியிடுவது போன்று. அதற்கு பகரமாக இறைவன் உத்தரவு போடுகிறான், இப்ராஹிமே இறைவனுடைய சோதனையிலே நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள், உங்களுக்கு வச்ச பரீட்சையிலே நீங்கள் தேறி விட்டீர்கள், படைத்தவனுக்காக எந்த தியாகமும் செய்ய தயார் என்று சொல்லி உங்கள் மகனை கூட நீங்கள் அறுக்க துணிந்து விட்டீர்கள், ஆனால் உயிர்களை மனித உயிர்களை கொள்வது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதல்ல, அதற்கு பகரமாக நீங்கள் பலிப்பிராணியை கொடுங்கள் என்று சொல்லி இந்த கடமை நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த கடமை எப்படிப்பட்ட கடமை என்று சொன்னால், கடவுளுக்கு ரத்தம் பிடிக்கும் அதுக்காக கொடுக்கல, கடவுளுக்கு மாமிசம் பிடிக்கும் அதுக்காக கொடுக்கல, கடவுளுக்காக காவு கொடுத்தா நல்லது நடக்கும் அதுக்காக கொடுக்கல, எங்கள் இறை தூதர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகத்தை போற்றுவதற்காக கொடுக்கக்கூடிய குடி குர்பானியடா இது, அதுக்குள்ள நுழைவதாக இருந்தால் இது நம்பிக்கையாச்சே, எப்படி நுழையலாம் அதை பார்க்கல. தியாகம் மட்டுமா, அந்த மாமிசங்கள் ஏழைகளுக்காக கொடுக்கப்படுகிறது, ஏழை எளிய மக்கள் பசியார் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது, நெருங்கிய சொந்த மந்தங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, அதிகமான இறைச்சிகள் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு உணவாக கொடுக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வணக்கத்தை, அற்புதமான நோக்கத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு கடமையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு துணிச்சல் இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். இப்ப இந்த வழக்கு இந்த மாதிரியான சாராம்சத்தில் இருக்கும் பொழுது இவர் இப்ப என்ன காரணம் சொல்றாரு கேட்டா, அரசாங்கத்து மேல பழிய போடுறார். என்ன அரசாங்கத்து மேல பழி? ஒட்டகத்தை அறுக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லை, அதனால தடை போட்டேன். தமிழ்நாட்டுக்குள்ள வரப்போறது மொத்தம் 10-20 ஒட்டகங்க, அந்த 10-20 ஒட்டகத்தை அறுக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டில் அறுக்கிறதுக்கு இடம் இல்லையா? ஏன் நானா உன் வாசல வந்து எனக்கு அறுக்க இடம் இல்லை, இடம் ஒதுக்கி கொடுங்க கேட்டோம்? எங்களுக்கு இந்த குர்பானி கொடுப்பது என்பது ஒரு எங்கள் இறைவன் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய லேசான ஒரு கடமை, ரொம்ப சாதாரணமா நாங்க செஞ்சுட்டு போயிருவோம். இதை ஒரு காரணமாக சொல்லி 2006 இதே காரணத்தை சொல்லி தடை போட்டார்கள். அன்று தடை போட்ட நேரத்தில் அன்னைக்கு நீதிபதிகளாக இருந்த, சிறந்த நீதிபதிகளாக இருந்த ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு என்பவருடைய பெஞ்சு உத்தரவு போடுது, இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிராக இவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தடை போட்டார் 2006. இன்னொரு பெஞ்சு, இதே உயர் நீதிமன்ற பெஞ்சு அந்த தடைக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்தது, தடை செல்லாது. அது எப்படி முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்கள் கடமை செய்வதற்கு எவ்வாறு தடைபட முடியும் என்று சொல்லி அந்த தடையை உடைத்தெறிந்தார்கள் அன்றைய நீதிபதிகள். 10 ஆன பிறகு அதே காரணத்தை சொல்றோம், தமிழ்நாட்டில் கொடுக்க இடம் இல்லை, அதனால நாங்க குர்பானி கொடுப்பதற்கு அனுமதிக்க முடியாது என்று சொல்லுகிறார். தமிழக அரசுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம், நீதிபதி என்கிற பெயரில் இருக்கக்கூடிய அந்த காவி சிந்தனையாளர்கள் அரசாங்கத்தின் பக்கம் தள்ளிவிட்டார்கள். இப்ப இஸ்லாமிய சமுதாயத்திலே குர்பானி என்கிற பிரச்சனை அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கிறது, உடனடியாக அரசு இப்பிரச்சனையிலே தலையிட வேண்டும், இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் செய்ய இருக்கக்கூடிய இந்த கடமை எந்த விதமான தடையும் இன்றி சரியான முறையில் நாங்கள் நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் உடனடியாக சட்டத்தின் மூலமாக அது என்ன முறைகளோ அந்த முறைகளில் அவர்கள் தலையிட்டு இஸ்லாமியர்கள் நிம்மதியாக குர்பானி என்கிற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் முன்வர வேண்டும். நாங்கள் அதை எதிர்பார்க்கிறோம். 2006 கலைஞர் அதை செய்தார், திமுக அரசு அது செய்தது, இன்று அதிமுக அரசு அது செய்ய தவறினால் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய கோபம் அரசின் பக்கம் திரும்பும். நீங்க இடத்தை நீங்க ஒதுக்கி கொடுக்கல, அதனால்தான் குர்பானி கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு நீதிபதி என்கிற பெயரில் உள்ளவர்கள் சொல்லிட்டு போயிருவாங்க. நாங்க பாதிக்கப்படணுமா? இடம் இல்லை என்பது எங்க பிரச்சனையா? அது அரசாங்க பிரச்சனையா? அரசாங்கம் ஒதுக்கி கொடு, 20 ஒட்டகம் வெட்டுவதற்கு ஒதுக்கி கொடு. அப்ப இந்த பிரச்சனை அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கிறது, இதிலே ஒரு நல்ல தீர்வு வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதே சமயத்தில் நாங்கள் ஒன்றை சொல்லிக் கொள்கிறோம், காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் ஊடகத்துறைக்கும் சொல்லிக் கொள்கிறோம், இஸ்லாமியர்களை பொறுத்தவரையிலே தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரையிலே சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள், சட்டத்தை மீற மாட்டோம். பாபர் மசூதி வழக்கு நடைபெறுகிற பொழுது இஸ்லாமிய சமூகத்தினுடைய பிரதிநிதிகளாக தௌஹீத் ஜமாத் பல சந்தர்ப்பங்களில் சொன்ன ஒரு செய்தி என்னவென்றால், நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கிறது, பாபர் மசூதி வழக்கு, என்ன தீர்ப்பு அளிக்கப்படுகிறதோ அதற்கு கட்டுப்படும் என்று நாங்கள் சொன்னோம், சட்டத்தின் படி கொடுக்கக்கூடிய தீர்ப்புக்கு கட்டுப்படுவோம் என்று சொன்னோம். ஆனால் பாசிச பாஜக என்ன சொன்னார்கள், முடியாது, கோர்ட் தீர்ப்பு அளித்தாலும் ராமர் கோயில் கட்டுவோம் என்று சொன்னார்கள். அந்த மாதிரி சிந்தனை உள்ளவர்கள் நாங்கள் கிடையாது.
இதை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். என்னடா கோர்ட்டுக்கு எதிரா நீதிபதிக்கு எதிரா? அப்படின்னா எங்களுக்கு கட்டுப்பட மாட்டானுங்களா? கட்டுப்படுவோம், சட்டத்திற்கு கட்டுப்படுவோம். சட்ட விரோதமாக இருந்தால் எவர் செய்தாலும் அதற்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம். இன்னைக்கு பாருங்க, பத்திரிகை படிச்சவங்களுக்கு தெரியும், மகாராஷ்டிர மாநிலத்தில் ஒரு திருவிழா, உரியடி திருவிழா, தயிர் குடத்தை தொங்க விட்டுட்டு கொம்பு எடுத்து அடிப்பாங்க. அதுக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு தடை போடுது. இங்க இருக்காங்க ஆண்கள், ஆண்கள் என்ன செய்வாங்க கேட்டா பிரமிடு மாதிரி அப்படியே ஃபார்ம் பண்ணுவாங்க. பார்த்திருக்கீங்களா உரி அடிக்க? இப்படி இங்க ஒரு 10 பேர், 8 பேர், 6 பேர் இப்படி ஏறுவாங்க. இது எவ்வளவு தூரம் ஏறலாம் என்று உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்றான். 20 அடியை தாண்டக்கூடாது. அவர்கள் என்ன பண்ணுவாங்க, 50 அடி வரைக்கும் போவாங்க. 50 அடிக்கு இப்படி மனிதர்கள் சங்கிலியாக ஏறுகிற கீழே விழுந்து விபத்துகள் ஏற்படும். அதனால் 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் பங்கெடுக்க கூடாது என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கிறது. நவநிர்மன் சேனா ராஜ் தாக்கரே மும்பையில அந்த பூனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில நாங்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றோம். நாங்கள் மதிக்கிறோம். மத நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துல உச்ச நீதிமன்றம் தலையிட்டான, உயர் நீதிமன்றம் தலையிட்டான, நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் என்று சொல்லுகிறோம். சொல்லிவிட்டு அவர்கள் அந்த நிகழ்ச்சியை நடத்தி முடித்து விட்டார்கள். அவர்களுக்கு எதிராக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அவர்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மீறோம் என்று சொல்லியே அவர்கள் செய்திருக்கிறார்கள். எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. அரசு நிர்வாகம் ஒத்துழைக்கிறது. நீதிபதி கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு இந்த மக்களை மத நம்பிக்கையை எப்படி கட்டுப்படுத்தும் என்று சொல்லி அரசு நிர்வாகம் புரிந்து கொள்கிறது. அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. விழாக்கு தடை போடல. 50 அடி உயரம் போறதுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் சொல்லல. அதே போன்று என்ன, தமிழகத்தை ஆளக்கூடிய அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் சொல்லிக் கொள்கிறோம், உளவுத்துறை சரியான முறையில் கொண்டு போய் சேர்ப்பீங்கள். குர்பானி கொடுப்பதற்கு ஒட்டகம் தமிழகத்திற்குள்ள இன்னும் நுழையல. அதிகாரிகள் என்ன செய்வார்கள், பறிமுதல் செய்வார்களா, இந்த தீர்ப்பை காரணம் காட்டி நமக்கு எதிராக செயல்படுவார்களா என்று முஸ்லிம் சமுதாயத்தில் ஒரு விதமான அச்சம் இருக்கிறது. மகாராஷ்டிரால எப்படி மத சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிகாரிகள் மௌனமாக இருந்தார்களோ, வழக்கு வேணா போட்டுட்டு போங்க, ஆனால் உள்ளே வருவதற்கு தடை விதித்தார். ஒவ்வொரு செக் போஸ்ட்லயும் அதை நீங்க மணக்கிறீங்கன்னா எங்களுடைய வணக்க வழிபாடு அது பாதிக்கும், முஸ்லிம்களுடைய கோபத்தை அது அதிகப்படுத்தும். சிந்தித்து பாருங்கள், என் சமுதாய மக்களுக்கு எந்த அளவிற்கு வணக்க வழிபாட்டிலே நீங்கள் தலையிட்டது கோபத்தை ஏற்படுத்தி இருந்தால் இந்த அளவிற்கு அலை கடல் என திரண்டு இருப்பார்கள். நீங்கள் இன்னும் அதை தடுக்கின்ற பொழுது, பறிமுதல் செய்கின்ற பொழுது கோபம் அதிகரிக்கும் என்பதை நாங்கள் எச்சரிக்கையோடு சொல்லிக் கொள்கிறோம். அப்ப இதுதான் எங்களுடைய செய்தி. இந்த தீர்ப்பானது மத சார்பின்மைக்கு எதிரானது, அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. தீர்ப்புகள் விமர்சிக்கப்பட வேண்டும். நேற்றைய தினம் முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி மார்க்கண்டைய கச்சு தன்னுடைய முகநூல் பக்கத்திலே போட்டிருக்கிறார், ஒட்டகத்தை தடை செய்வதாக சென்னை உயர் நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது சட்ட விரோதமான தீர்ப்பு என்று சொல்லியிருக்கிறார். அவர் அலகாபாத் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த பொழுது மாட்டை அறுப்பதற்கு தடை கோரினார்கள், சட்டத்தில் அதற்கு இடமில்லை என்று சொல்லி அதை நான் டிஸ்மிஸ் செய்தேன் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அப்படியெல்லாம் நல்ல நீதிபதிகள் இருக்கின்ற பொழுது நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சோதனை என்னன்னு தெரியல. சட்டத்தை ஒழுங்காக படிக்காமல் முஸ்லிம் விரோத போக்கிலே பாசிச சிந்தனையோடு இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறுதியாக நாங்கள் ஒன்றை சொல்லிக் கொள்கிறோம், இஸ்லாமிய சமுதாயம் எதை வேண்டுமானாலும் விட்டுக் கொடுக்கும். எங்கள் இறைவன் எங்கள் மீது சுமத்தி இருக்கக்கூடிய ஒரு கடமையை எந்த சந்தர்ப்பத்திலும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு எத்தனை முட்டுக்கட்டைகள் போட்டாலும் அத்தனை முட்டுக்கட்டைகளையும் உதை தெரிவோம். இப்ப அறிவிக்கிறோம், இதை நீங்க கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டா போட்டாலும் சரி, நீதிபதிக்கு எதிராக பேசிட்டா, உத்தரவுக்கு எதிராக பேசிட்டாலும், நீ என்ன வேணாலும் வழக்கு போட்டுக்க, வழக்கை சந்திக்க தயார். என்ன தெரியுமா, ஒட்டகம் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய அருளால் தமிழகத்திற்குள்ளே வரும். வருவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதவி செய்வான். ஒட்டக குர்பானியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பு நாம எடுக்கல. நாம எடுத்திருந்தோம் என்று சொன்னால் அதனுடைய தனி சங்கதியே வேற. ஆனால் மற்றவர்கள் குர்பானி ஆண்டுதோறும் கொடுத்து வருகிறார்கள், அவர்கள் இந்த ஆண்டும் கொடுப்பார்கள். கொடுக்கின்ற பொழுது இந்த தீர்ப்பை காரணம் காட்டி அவர்கள் ஒட்டகம் அறுப்பதற்கோ ஒட்டகத்தை உள்ளே கொண்டு வருவதற்கோ, தமிழகம் என்பது மதச்சார்பின்மைக்கு பெயர் போன மாநிலம் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். பாஜக ஆளக்கூடிய மாநிலம் இல்லை என்பதை உறுதியாக நம்புகிறோம். ஒருவேளை
பாஜக ஆளுகின்ற மாநிலம் போல தமிழக அரசும் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளும் செயல்படுவார்கள் என்று சொன்னால் ஒட்டகத்தை குர்பானி கொடுப்பதற்கு அந்த சம்பந்தப்பட்டவர்கள் ஆயத்தமாக கூடிய நேரத்திலே எங்களுடைய உயிரை கொடுத்து குர்பானியை நிறைவேற்றும் என்று அதற்கு எத்தகைய விலை கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் விலை கொடுக்க தயார். எத்தனை தடை போட்டாலும் தடைகளை உடைக்க தயார். அப்ப இதை நாங்கள் அரசுக்கு செய்தியாக சொல்லிக்கொண்டு என் அருமை சமுதாய மக்களுக்கு செய்தியாக சொல்லிக்கொண்டு இதில் எந்த விதமான கொடூரமும் இல்லை. இந்த தீர்ப்பு என்பது எந்த விதமான சட்டத்திற்கு உட்பட்ட தீர்ப்பும் இல்லை. இது இஸ்லாமியர்களுக்கு எதிராக இஸ்லாமியர்களை நசுக்குவதற்காக துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாஜகவை திருப்திப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. இந்த தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசு உடனடியாக இக்காரியத்தில் ஈடுபட்டு இஸ்லாமியுடைய இந்த கடமை சுமூகமாக நிறைவேற்ற உதவ வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். இது போராட்டம், போராட்டம், இது போராட்டம். ஒட்டகத்தை பலி கொடுக்க, ஒட்டகத்தை பலி கொடுக்க, ஒட்டுமொத்த தடை விதித்த, ஒட்டுமொத்த தடை விதித்த இடைக்கால தீர்ப்பை கண்டித்து, இடைக்கால தீர்ப்பை கண்டித்து இஸ்லாமியர்களின் போராட்டம் நசுக்க நினைக்கும் மத்திய அரசை கண்டிக்கிறோம். மத்திய அரசை கண்டிக்கிறோம். வணிகட்ட தீர்ப்பை வழங்கிய, வணிகட்ட தீர்ப்பை வழங்கிய, வழிபாட்டு உரிமையை தட்டுப்படுத்த, வழிபாட்டு உரிமையை தட்டுப்படுத்த நீதித்துறையை கண்டிக்கிறோம். நீதித்துறையை கண்டிக்கிறோம். தமிழ் தமிழ் தமிழ்நம் தமிழ்நம் சொன்ன கைத்தட்டுறோம். தமிழ்நம்னு சொன்ன அப்படியே நமக்குள்ள வீரம் பொங்கி எழுது. ஆனா அந்த தமிழ்நம் தான் இந்த வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கு. இளைய தமிழர்களுக்காக நாங்கெல்லாம் இங்க திரையுலகமே குரல் கொடுத்திருக்கோம். திரையுலகமே உட்காந்து போராடி இருக்கோம். அதுக்காக நாங்க எங்கே இல்லாமோ எங்களோட எல்லாத்தையும் இழந்துட்டு போய் போராடி இருக்கோம். ஆனா அதை சார்ந்த சில நண்பர்கள் தான் இந்த மாதிரி வெப்சைட்டை நடத்துறாங்கன்றப்போ ஏன்டா இதெல்லாம் பண்ணோம்னு கொஞ்சம் அறிவுறுப்பது. ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.